எவ்ரிவன், வெல்கம் பேக். நம்ம இன்னித்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி பேஸ்ட் வந்து நீங்கள் இது கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் தாராளமாக 1 மந்த் வரைக்கும் இது வந்து கெட்டு போகவே போகாது. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நிறைய டைம் வந்து உங்களுக்கு இதனால சேவ் ஆகும். இப்போ வந்து நான் இங்கே 2 ஃபுல்லாக ஒரு கை அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2-3 தடவை நிறைய அதில் மண் குப்பை எல்லாம் இருக்கும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி ஃபில்டர் வாட்டர் வந்து நான் வந்து ஃபுல்லாக இது மூழ்கிற அளவுக்கு நான் நினச்சி வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இது வந்து 4 to 5 hoursக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊறியிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அடியில் தண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து குக்கரில் வைக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 whistles நல்லா வர அளவுக்கு நல்லா சவுண்டு விசில் வரணும். 2-3 whistles வர மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது குக் பண்ணி நான் வெளியில் எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ கையில் உங்களால் தொடுற அளவுக்கு அது அந்த சூடு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்க ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரவே வராது அதுலேருந்து. ஸோ இப்போ வந்து இதில் நாம் குக் பண்ணி எடுத்துருக்க இதை வந்து 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இன்றைக்கி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், கை வைக்க ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா, பட் கரண்டியில் அவ்வளோ சூப்பராக வர மாதிரி தெரியல. ஸோ நான் வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான கையில் தான் வந்து நான் இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அந்த பல்ப் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பல்ப் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகி அந்த ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் பண்ணால் கூட இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது, பட் இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது இதை எடுத்ததை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு செட் நான் எடுத்தது. அடுத்தது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. அது வந்து அடியில் அந்த பெரிய பாத்திரம் வச்சு அது மேலே இந்த ஸ்ட்ரெயினர் வச்சு அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் நம்ம. இப்போது நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இதை தான் வந்து நம்ம இப்போது அடுப்பில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து அது சுண்டுற அளவுக்கு வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ தட் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அது ரொம்ப லிக்விடாக இருந்தது நல்லா கொஞ்சம் சாலிடாக இந்த மாதிரி ஆகணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு, அவ்வளோதான். இது வந்து நான் ஒரு 15 minutes வந்து இந்த மாதிரி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். அப்போ அந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீனான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் போட வேணாம். ஒரு பாட்டிலோ இல்லை உங்கள்கிட்ட ஜாடி அந்த மாதிரி செராமிக் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு எண்ணெய் ஈரமே இல்லாத ஒரு பாட்டிலில் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 days நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 month வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அந்த பல்ப் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பல்ப்பை கூட நீங்கள் வந்து ஒரு 2-3 days வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரசம் சாம்பார்லாம் பண்ணுறப்ப அதில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் வரும் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே தூக்கி போட வேணாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.